அனைவருக்கும் வணக்கம். கேன்சர் வந்து ஒரு குணப்படுத்த முடியாத நோய் அப்படின்ட்டு மனசு மைண்டில் வந்து ஒரு ராங்காக ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க. அதாவது கேன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 ஈஸியாக அவங்க வந்து குணப்படுத்திடலாம். ஆனால் 3, 4 போகும்போது 3 வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறாங்க. ஸ்டேஜ் 4 வந்து குணப்படுத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் மனசுலேயுமே ஒரு ராங்காக ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க. ஆனால் கேன்சர் 4 ஸ்டேஜ் 4 வந்து நம்மளால் குணப்படுத்த முடியும். 4 வருஷம் முன்னாடி டாக்டர் சுபாஷின் இருந்தாங்க, அவங்க வந்து யூஎஸில், அவங்க ஒரு மெடிக்கல் டாக்டர். அவங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 4 கேன்சர், பேடர் கேன்சர். 2 வாரம் தான் அவங்க இருப்பான்னு சொன்னாங்க டாக்டர்ஸ் எல்லாம். அவங்களோட சர்வைவல் டைம் 2 வீக்ஸ் தான். அந்த டைம் வந்து 2 மாணவர்கள் அவங்கள கொண்டு எங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சாங்க. நான் சொன்னேன் அவங்களுக்கு ஃபஸ்ட் நம்பிக்கை வர மாதிரி பேசினேன், முதல்ல நம்ப வச்சேன், முதல்ல குணப்படுத்த முடியும் அப்படின்னு நம்ப வச்சேன் முதல்ல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 11 டேஸில் வந்து நான் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் காமிக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு 11 டேஸில் வந்து நான் உங்களுக்கு யோகா டெக்னிக்ஸ்லாம் கொடுக்கும்போது அவங்க போய் டெஸ்ட் பண்ணும்போது அதில் நோ நியூ க்ரோத் ரிப்போர்ட் வந்துச்சு அவங்களுக்கு. ஏன்னா ஸ்டேஜ் 4னா உடம்பு ஃபுல்லாக வேகமாக பரவிக்கிட்டே இருக்கும். 2 வாரம் தான் அவங்களுக்கு சர்வைவல் டைம். அதுக்கப்புறம் ஒரு 2.5 மந்த்ஸ் ரெகுலராக டெய்லி 2 ஹவர்ஸ் எங்களோட யோகா, மெடிடேஷன், பிரணாயாமா, பந்தாஸ், முத்ராஸ், கிரியாஸ் மந்த்ராஸ், சாண்டிங் அண்ட் ஃபாஸ்டிங் இதெல்லாம் கொடுத்தோம். அப்புறம் ஃபுட் வாட் ஈட் வாட் நாட் டு ஈட், அது மாதிரி ஃப்ரூட்ஸ் எந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு இதை அவாய்ட் பண்ணணும், அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே நாங்கள் அவங்களுக்கு ஒரு பிளான் பண்ணி ஒரு சார்ட் மாதிரி போட்டு கொடுத்தோம். 2.5 மாதத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஷி வாஸ் ஃப்ரீ ஃப்ரம் கேன்சர். அதுக்கப்புறம் அவங்க நான் ஆரம்பித்த ப்ராஜெக்ட் தான் அந்த நோயாகும் நோ கேன்சர் ப்ராஜெக்ட். ஏன்னா மக்கள்கிட்ட போய் சேராமல் இருக்குது. இது வந்து என்ன கேட்டால் மக்கள்கிட்ட பயத்தை முதல் எடுக்கணும், நம்ம அந்த பயத்தை முதல்ல நீக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம டீச் பண்ண முடியும். இது வந்து இஸ்னோட ட்ரீட்மெண்ட், நாங்கள் டீச் பண்ணுறோம் அவ்வளோதான். ஏன்னா வந்து ட்ரீட் பண்ணால் வேறு மாதிரி எடுத்துக்குவாங்க அவங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கோம் எப்படி வாழணும், ஹவு டு லிவ், அதாவது யோகா அண்ட் லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட், இது மூணையுமே அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா நிச்சயமாக குணப்படுத்த முடியும். ஸ்டேஜ் 4 கேன்சர் இஸ் க்யூரபிள். அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம். என்ன கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மில்லியன் பீப்புள் அதனால் வந்து உயிரை விடுறாங்க அவங்க. அதை வந்து குறைக்கணும். இப்போ அது கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் சரியில்லை, சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லை, வாழ்ந்த வாழ்க்கை சரியில்லை. அதில் இப்போ வந்து நாங்கள் வந்து வி ஆர் கோயிங் டு ப்ரிவென்ட், எப்படி தடுக்கலாம். ஸோ அந்த வந்து எப்படி நம்ம வந்து அந்த கேன்சர் வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ நாங்கள் ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதனுடைய அந்த ப்ராஜெக்ட் தான் நோயாக நோ கேன்சர் ப்ராஜெக்ட். நாங்கள் எல்லா ஸ்கூல்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க போகிறோம். எல்லா ஸ்கூல், காலேஜஸ் அண்ட் ஐடி கம்பெனிஸ், கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் போய் நாங்கள் ஃப்ரீயாக நாங்கள் டீச் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் நாங்கள். அதுபோல் டே அது மாதிரி எவ்ரி வீக் சண்டே அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு உங்களோட ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குது. இதை வந்து உலகம் பூரா நான் கொண்டு போய் சேர்க்க போகிறோம் நாங்கள். இது ரெகுலராக பண்ணாங்கனாலே நம்ம வந்து நம்ம வெளியே வந்துடலாம்.